ఇవంగ పేరు దా నిషా ఇవంగ మధ్యప్రదేశ మాநிலம் కవర్తరణ గ్రామத்த சேர்ந்தவங்க ఇవంగ అదే గ్రామத்துல பால்வாடி ஸ்கூல் டீச்சரா வேலை செஞ்சிட்டு வராங்க இவங்களுக்கு 26 வயதாகுது இவங்க குடும்பத்தார் நிஷாவுக்கு திருமண ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தாங்க பால்வாடி ஸ்கூல்ல வரக்கூடிய வருமானம் போதிய அளவுல இல்லாததால குறைந்த நாட்களிலேயே அதிகப்படியான பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நிஷா ஆசைப்பட்டிருக்கிறாங்க அதனால அவருடைய நண்பர் உதவியோட கமாடிட்டி ட்ரேடிங் எப்படி பண்றது அப்படிங்கிற நுணுக்கத்தை கத்துருக்கிறாங்க வீட்டுக்கு தெரியாமையே அவருடைய நண்பரான அனுப்பு கிட்ட 40,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த கமாடிட்டி ட்ரேடிங்ல போட்டிருக்கிறாங்க லாக்டவுன் டைமா இருக்கிறதால இவங்க இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஒரே நாள்ல டவுன் ஆகி இவங்க இன்வெஸ்ட் பண்ண 40,000 பணமும் ஒரே நாள்லயே லாஸ் ஆயிருச்சு அதனால கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளானவங்க இந்த விஷயத்த தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லாம இருந்திருக்கிறாங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து கடனா கொடுத்த பணத்தை அனுப் திருப்பி கேட்டிருக்கிறாரு ஆனா நிஷாவால அனுப்புக்கு பணத்தை திருப்பி கொடுக்கவே முடியல இந்த தருணத்தை சரியா பயன்படுத்துற அனுப் நிஷாவை பேசி மயக்கி தன்னோட வலையில விழுக வச்சிருக்கிறாரு 40,000 ரொக்க பணத்திற்காக மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய வட்டி தொகைக்காக அனுப் நிஷாவை அடிக்கடி உடலுறவுக்கு அழைச்சிருக்கிறாரு நிஷாவும் அனுப் தன்னை காதலிப்பதாக நம்பி அனுப் கூப்பிடும் போது எல்லாமே இவங்களும் உடலுறவுக்கு ஒத்து வச்சிருக்கிறாங்க பல முறை பல இடங்களுக்கு போய் இவங்க இருவருமே தனிமையில இருந்திருக்கிறாங்க 4 மாதங்கள் கடந்த நிலையில அனுப் தன்னுடைய நண்பரை அறிமுகப்படுத்தி தன்னுடைய நண்பர்களுடையும் நீ உறவு வச்சுக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி இருக்கிறாரு அதற்கப்புறம் தான் நிஷாவுக்கு விஷயமே புரிய வந்துச்சு அனுப் உண்மையிலேயே தன்னை காதலிக்கல அப்படிங்கிறதும் 40,000 ரூபாய் பணத்திற்காக மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய வட்டிக்காக தான் தன்னை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு இதற்கப்புறம் அனுப் கிட்ட இருந்து விலகி போய் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட தான் வாங்கின 40,000 ரூபாய் கடனை பற்றியும் நடந்த நிகழ்வு பற்றியும் சொல்லி வேறு எங்காவது கடன் தொகையை வாங்கி இவருக்கு கடனை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க ஆனா இவங்க நினைச்சபடி அந்த திட்டத்தை இவங்களால அமல்படுத்த முடியல அனுப் கூட நிஷா தனிமையில இருக்கும் போது எல்லாமே அனுப் தன்னுடைய மொபைல் போன் மூலமாக நடந்த நிகழ்வு எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு நீ உன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லி எங்கிட்ட வாங்கின கடன் தொகையை திருப்பி கொடுத்தாலுமே எங்கூடையும் என்னுடைய நண்பர்கள் கூடையும் நான் சொல்லும் போது எல்லாமே உடல் உறவுக்கு ஒத்துழைக்கணும் இல்லைன்னா இந்த வீடியோக்களை எல்லாமே ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பகிர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமுதாயத்துல நல்ல நிலையில நல்ல அந்தஸ்துல பணம் சம்பாரிச்சு பேரும் புகழோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த கமாடிட்டி ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணேன் அதற்காக நான் வாங்கின கடன் தொகையை என்னுடைய வாழ்க்கையவே சீரழிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது இந்த நிலைமையிலதான் நான் எப்படி மீண்டு வர போறேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு கடுமையான மனக்குழப்பத்தில் இருந்த நிஷா இரவு நேரத்துல லெட்டர்ல நடந்த நிகழ்வு எல்லாமே எழுதிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க நிஷாவுடைய குடும்பத்தார் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிஷாவுடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்தது மட்டும் இல்லாம நிஷா எழுதி வச்ச கடிதத்தின் மூலமாக அனுப்ப கைது செஞ்சு தற்போது விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க வீட்டுக்கு தெரியாம ஏதாவது ஒரு வகையில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நிறைய பெண்களுக்கு இது போன்ற சிக்கல்கள் தான் இருந்துட்டு வருது அதனால எந்த ஒரு வீட்டுக்கு தெரியாத விஷயத்த செய்யும் போதுமே ரொம்ப ஜாக்கிரதையாகவே செயல்படணும் இருங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க